கோயம்புத்தூர் அண்ட் சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டிருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழ கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிப் 2023 அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர் 2023 எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருந்தது, அதெல்லாம் யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணீங்களோ அந்த கன்ஃபார்ம் பண்ண அத்தனை பேருக்கும் இப்போது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆனது ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு கொஞ்சம் பேருக்கு வந்திருக்காது, எனக்கு என்ன வரல ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. அப்போடு மூமெண்ட் கொடுத்தவங்களுக்கு இன்றைக்கி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வராது, உங்களுக்குன்னு ஒரு நாள் சொல்லியிருக்காங்க. அந்த நாளில் தான் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகியிருந்தால் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். காலேஜ் எதுவும் அப்போடு மூமெண்ட்டில் அலாட் ஆகலை அப்படின்னா அங்கே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வராது. ஸோ யாரெல்லாம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் கொடுத்தாங்களோ, கன்ஃபார்மாக எனக்கு இந்த காலேஜ் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இன்றைக்கி வந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் அப்போர்டு மூமெண்ட்டை செலக்ட் பண்ணீங்களோ அவங்க யாருக்குமே வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இன்றைக்கி வந்திருக்காது, அதுக்குன்னு ஒரு தேதி சொல்லியிருக்காங்க. அந்த தேதியில் தான் வரும். அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல் வெப்சைட்டில் ஸ்டார்டிங்கில் உள்ளே போனதுமே இருக்குது, அதில் செக் பண்ணிக்கோங்க எந்த தேதி அப்படிங்கிறத. ஓகேவா, உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌசரில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபிஷியல் வெப்சைட் ஆனது உங்களுக்கு வரும். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க காமிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேலேயே காமிச்சிருப்பாங்க, இன்னும் கூட தெளிவாக காமிக்கிறேன். ஸோ மேலேயே வந்து பாருங்கள், பிஜி அட்மிஷன் 2023 அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே உங்களுக்கான அட்மிஷன்ஸ் பேஜுக்குள்ளே வரும். ஸோ இந்த அட்மிஷன் பேஜில் தான் எம்இ எம்டெக் எம்ஆர் கம்ப்ளான்கான அந்த கவுன்சிலிங்கோட லிங்க் ஆனது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா யூஜி அட்மிஷன் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில், அதுக்கும் கீழே பாருங்கள் பிஜி அட்மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிஜி அட்மிஷனில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், எம்இ எம்டெக் எம்ஆர் கம்ப்ளான் சீட்டா பிஜி கவுன்சிலிங் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இன்னொரு வெப்சைட்டில் போகும். ஸோ இதுதான் சென்டர் ஃபார் அட்மிஷன் அப்படிங்கிற வெப்சைட்டு. இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 4-5 லிங்க் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் எம்இ எம்டெக் எம்ஆர் கம்ப்ளான் சீட்டா பிஜி கேட்டகரி ஆன்லைன் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. அதே எம்இ எம்டெக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்கான லிங்க்கு அடுத்து இருக்குது, அதுக்கு கீழே டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன்ஸுக்கான கவுன்சிலிங் நடந்த லிங்க்கு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் நியூன்னு சொல்லி இன்றைக்கான ஆன்லைன் கவுன்சிலிங்கான லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை தான் நம்ம கிளிக் பண்ணி இப்போது கவுன்சிலிங்குள்ளே போக போகிறோம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக கவுன்சிலிங்கான அந்த பேஜுக்குள்ளே போகும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க, கூடவே லாகின் ஐடி உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுறதுக்கான அந்த லாகின் ஃபார்மும் இருக்கும். அதை லாகின் பண்ணி உள்ளே போய் தான் நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதால இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டீங்க அப்படின்னா உள்ளே பாருங்கள் உங்களுக்கான டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் பாருங்கள் யூசர் ஐடி டேட்டா பர்த்து கேப்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் ஐடி கொடுத்து உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும், டேட்டா பர்த்து கொடுத்த உடனே பாஸ்வேர்டு கேட்கணும், பாஸ்வேர்டை கொடுத்த உடனே கேப்சா இருக்குது. இந்த கேப்சாவை கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேஜுக்குள்ளே வந்துடும், அதுக்குள்ளே போய் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஓகேவா. ஸோ லெஃப்ட் சைடில் வேகன்சி பொசிஷன் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த காலேஜ் அவைலபிள் இருக்குது, அதில் என்னென்ன கோர்ஸில் எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் காலேஜ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் இன்ஃபர்மேஷன்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை காலேஜ் இதில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ மொத்தமே வந்து 18 காலேஜ் தான் கவுன்சிலிங்லாம் வராங்க, மீதி இருக்கக்கூடிய எல்லா காலேஜும் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய காலேஜ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போய்க்கலாம், அது ரொம்பவே பெட்டரான ஆப்ஷன். ஓகேவா. இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய யூசர் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சாவை கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பேஜில் இந்த வருஷம் உங்களுக்கு பேமெண்ட் கிடையாது, டைரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் தான். வெப்பேஜ் வந்து இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கும், பெருசாக எந்த மாற்றமும் இருக்காது. உங்களோட லெஃப்ட் சைட் கார்னரில் மட்டும் ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, அலாட்மெண்ட் அப்படிங்கிறது க்ரீன் கலராக இருக்கும். ஸோ அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் பேஜ் பழசு எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. புதுசாக மூணே மூணு சேஞ்ச் இருக்கும். ஒன்று உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன், தென் அடுத்தது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன், அடுத்து சென்ட் இமெயில். ஸோ ஃபைனல் அலாட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருச்சின்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கான கடைசி ஃபைனல் அலாட்மெண்ட். முன்னாடி டென்டேட்டிவ்னு இருக்கும், இப்போ ஃபைனல் ஆயிடுச்சு. டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். சென்ட் இமெயில் அப்படிங்கிறது கொடுத்துருவோம், உங்களுக்கு ஒரு இமெயில் போயிடும். இங்கே சாய்ஸ் ஒன்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அப்போர் மூமெண்ட் கொடுத்துருந்தா உங்களுக்கு வேறு ஏதாவது கிடச்சிருந்தா அங்கே சாய்ஸ் நம்பர் மாறி இருக்கும். அதே ஸோ பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஷயம் தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். ஸோ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் தான் காலேஜில் அட்மிஷன் போட முடியும். இது இல்லாமல் அட்மிஷன் போட முடியாது. இது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஸோ இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேமு, கம்யூனிட்டி, தென் என்ன கேட்டகரியில் உங்களுக்கு காலேஜ் கிடச்சிது, என்ன ப்ரோக்ராமுக்கு கிடச்சிது, எந்த காலேஜ் அலாட் ஆனுச்சு, ஸோ அந்த காலேஜில் என்ன கோர்ஸ் உங்களுக்கு கிடச்சிது, எந்த கோட்டால உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ் தான் உங்களுக்கு கிடச்சிதா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில், இதை தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் கீழே ஒரு ரெண்டு லைன் முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ த கேண்டிடேட் ஷுட் கான்டாக்ட் த பிரின்சிபல் ஆர் டீன் ஆஃப் த அபோவ் காலேஜ் அலாட்டட் ஃபார் ஃபர்தர் அட்மிஷன் ப்ராசஸ் ஆன் ஆர் பிஃபோர் 14/7/2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 14/7/2023 முன்னாடி உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜில் அட்மிஷன் போய் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14/7/2023 அப்புறம் நீங்கள் அட்மிஷன் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது உங்களுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு டைம் இருக்காது. 14ஆம் தேதிக்குள்ளே போட்டிருக்கணும். 14th போட்டால் தான் அட்மிஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது யாரெல்லாம் அப்போர்டு மூமெண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து எத்தனை பேர் அட்மிஷன் இன்னும் போடலை, ஏன்னா மொத்தமே 18 காலேஜ் தானே, அந்த 18 காலேஜில் கேட்டுருவாங்க இன்னும் எத்தனை பேர் அட்மிஷன் போடல, யார் யார் போடல அப்படிங்கிறத கேட்டுட்டு, ஸோ இத்தனை சீட் இன்னும் பெண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்டிங் இருக்கக்கூடிய சீட்டை இன்னும் அப்போர்டு மூமெண்ட் கொடுத்தவங்களுக்கு போட்டுருவாங்க. அப்புறம் உங்களுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு கிடச்சிரும், ஓகேவா? ஸோ அதனால் 14th யாரெல்லாம் வந்து இப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கையில் வாங்கினீங்களோ, யாரெல்லாம் இப்போ டவுன்லோட் பண்ணீங்களோ அவங்க எல்லோரும் 14th அட்மிஷன் போட்டிருக்கணும். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே அட்மிஷன் போட போகிறீங்க, இப்போ உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு சொல்லியிருக்காங்க www.annayunu.edu ஃபார் டேட் ஆஃப் அட்மிஷன் ஃபீஸ் பேமெண்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே படிக்க போகிறீங்கன்னா அட்மிஷன் டேட்டு, ஃபீஸு, தென் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே ஒரு சில விஷயங்கள் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது நீங்கள் அட்மிஷன் போகும்போது ஒரிஜினல் எல்லாமே கொண்டு போகணும். என்னென்ன அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ படிச்சிருந்தால் டிப்ளமோ மார்க் ஷீட்டு, தென் டிகிரி, ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்ஸு, கிரேட் கார்ட்ஸ் ஆஃப் த ஆல் செமஸ்டர், தென் கன்சால்டேட் மார்க் ஷீட், இது எல்லாமே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் மேண்டேட்ரி கிடையாது, எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனை, எத்தனை இருக்கோ அதை எடுத்துகிட்டு போங்க. டிசி கண்டிப்பாக கடைசி காலேஜ் எதுவோ நீங்கள் அதில் வாங்கியிருப்பீங்க, அதையும் கொடுத்துருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணுங்க. அடுத்தது சீட்டா பிஜியாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். இதுவே வந்து சீட்டா பிஜியாக இருந்தீங்கன்னா மார்க் ஷீட்டும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட் கேட்டகரியாக இருந்தால் கேட் 2021/22/23, இது மூணில் நீங்கள் எதை வச்சு அப்ளை பண்ணி இந்த வருஷம் கேட்டில் சீட் எடுத்தீங்களோ அதுக்கான மார்க் ஷீட்டை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. தென் டிஃப்ரெண்டியபிள் பர்சனாக இருந்தால் அவங்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அது வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஆல்ரெடி நான் இங்கே வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எம்இ படிக்க போகிறீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு கேட்டதுக்கு தேவையில்ல, அதர் தென் யாருக்கெல்லாம் அது எலிஜிபிளோ அவங்க கொடுத்தா போதும். ஸ்ரீலங்கன் ரெஃபியூவாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், தென் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இதுதான், அது இது ஒரு பிரிண்ட் அவுட் இருக்கணும். தென் ஃபோட்டோ காப்பி வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட, அதாவது இதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஃபோட்டோ காப்பியாக வேணும், அதாவது ஜெராக்ஸ் காப்பியாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே உங்களோட 4 காஃபி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கணும். இது எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ் இருக்கணும், ஓகேவா? 2 காப்பி ஜெராக்ஸ் இருக்கணும். அது இல்லாமல்
நாலு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோடது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அட்மிஷன் போடும்போதே ஒரிஜினல் கொடுக்கணும், ஒரிஜினல் தான் கொண்டு போகணும், கூடவே ரெண்டு காப்பி ஜெராக்ஸும் கொடுக்கணும். அது இல்லாமல் இன்னொரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கணும், ஏன்னா நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது அப்ளை பண்ணுறப்ப தேவைப்படுது அப்படின்னா அப்போ நீங்கள் ஜெராக்ஸை தான் காமிக்க முடியும். ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் காமிச்சு அடுத்து கிடைக்கிறது ஒரு வருஷம் ஆயிரும். அதனால் ஒரிஜினல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாலு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு காப்பி ஜெராக்ஸை காலேஜிலே வாங்கிக்குவாங்க, ரெண்டு காப்பி மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை ஜெராக்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க முன்கூட்டியே. ஸ்கேன் காப்பி இருந்தால் வேணுங்கிறப்ப ஜெராக்ஸ் போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொண்டு போய் அட்மிஷனை 14/7/2023 கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க. இதுதான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இருந்தால் தான் உங்களை அட்மிஷன் போடுறதுக்கு அனுமதிப்பாங்க, ஓகேவா? இந்த வருஷம் 16 காலேஜ் தான் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதால நிறைய பேருக்கு காலேஜ் அலாட் ஆகாமல் இருந்திருக்கு. அந்த மாதிரி அலாட் ஆகாதவங்க கவலைப்பட தேவையில்ல, டைரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச காலேஜுக்கு போங்க. ப்ரைவேட் காலேஜ் எதுவாக இருந்தாலும் சரி போங்க, அங்கே போய் எந்த கோர்ஸ் அவைலபிள் இருக்கோ அந்த கோர்ஸில் நீங்கள் அட்மிஷனை போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் எல்லா ப்ரைவேட் காலேஜும் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கவுன்சிலிங்கில் யாருமே வரலை. ஸோ எல்லாமே மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் அப்படிங்கிறதால நீங்கள் டைரெக்டாக போகலாம், மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணலாம், வந்துக்கிட்டே இருக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் காலேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண தேவையில்லை. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.